தூபவர்க்கம்னா என்ன? முதல்ல அதை நமக்கு தெரியணும். தூபவர்க்கம்னா என்ன, எதை குறிக்கிறது? புதிய ஏற்பாட்டில் தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 வாசி. வெளிப்படுத்தல் 5:8 வாசி. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. நல்லா கவனிங்க. அப்போ தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? ஜபங்களை குறிக்கிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் உங்களுக்குள் ஒரு நிச்சயம் இருக்கணும், என்னுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் என் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஜபம் பண்ணாங்க, ஆண்டவர் கேட்டாரு, பதில் கொடுத்தாரு. ஆனால் இயேசு வந்த பிறகுதான் வசனம் தெளிவா இருக்கு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு வீட்டில் உங்க வீட்டில் இருக்கிற ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்க வீட்டில் பிரேயர் இருக்குதா? முதல்ல கிறிஸ்தவங்க வீடுகளில் இந்த ஃபேமிலி பிரேயர்னு ஒன்று இருக்கும், இருக்கா உங்க வீட்டில்? அப்படி ஏதாவது நடக்குதா? உலகத்துக்கே ஃபேமிலி பிரேயர் சொல்லி கொடுத்ததே ஆரம்பத்தில் நம்ம தான். ஆனால் இன்றைக்கி ஃபேமிலி பிரேயர், ஃபேமிலி பிரேயரும் இல்லை, பிரேயரும் இல்லை. உங்கள் வீட்டில் எப்போ பிரேயர்? பையனுக்கு பர்த்டே வந்தால் பாஸ்டரை கூப்பிட்டுருக்குறோம், வீட்டில் பிரேயர். கல்யாண நாள் வந்தால் பாஸ்டரை கூப்பிட்டுருக்குறோம், வீட்டில் பிரேயர். யாராவது இறந்துட்டாங்கன்னா வீட்டில் பிரேயர். அப்புறம் பிரேயர் மீட்டிங், இவ்வளோதான் இருக்குது பிரேயர். தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்களா? ஏதாவது பிரச்சனை வந்தால் ஜெபம் பண்ணுறீங்க? ஏதாவது, அது கூட இப்போ கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? முதல்ல உங்ககிட்ட ஜெபம் அப்படின்னு ஒன்று இருக்கா வீட்டில்? என்றைக்காவது உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? முந்தையெல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் 2 டிவி வந்து 2 நாள் தான் வேலை செய்யும். ஒன்று வெள்ளிக்கிழமை வேலை செய்யும், இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யும். அதுக்கு மேலே டிவியில் எந்த ப்ரோக்ராம் இருக்காது. வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஒளியும் ஒளியும்னு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், தமிழ் படம் போடுவாங்க. இதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அந்த காலத்திலேயே எல்லா நாளும் வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவங்க வீட்டில் ஜப சத்தம் கேட்கும். பைபிள் எடுத்து வாசித்து, ஒரு அதிகாரம் வாசித்து, 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்குதா? உடனே எத்தனை பேரும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான வார்த்தை வாயில் 4 வயசு பையன்லேருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப பிஸி. இப்போ கேட்டால் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன? ரொம்ப பிஸி. என்ன தான் பண்ணுறீங்க பிஸின்னா? நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணுறீங்க கேட்டு பாருங்க. ஃபோனை கையில் எடுத்தாருன்னா 3/4 மணி நேரம் இப்படி உருட்டிகிட்டே இருக்கிறாரு. என்னத்தான் உருட்டுவீங்களோ, அப்படி என்னத்தான் பார்ப்பீங்களோ, என்னத்தை தான் பார்த்து என்ன பண்ணிய? 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு டைம் இல்லை. வீட்டில் போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணீங்களா? அவர் ஒரு நேரத்துக்கு வராரு. பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு ஒரு நேரத்தில் வராங்க. நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கே இது அநியாயமாக தெரியலையா? இப்போ பாருங்க, யாராவது திடீர்னு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. சாயங்க நம்ம கல்யாணம் சாயங்காலம் தான் வைக்கிறோம் ரிசப்ஷன். குடும்பமே கிளம்பி போகிறோமா இல்லையா ரிசப்ஷனுக்கு? ஒரு 500 ரூபா கையில் எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் பிரியாணி திங்க போயிடுறோம். கல்யாணம் நடத்துகிறவன் காணாமல் போயிடுறான். ஏன்னா நம்ம போய் பிரியாணியை 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு தின்னுறோம். சரி போனால் போது விடுங்க. அதுக்கு மட்டும் குடும்பமாக போக முடியுது. பிள்ளைகளை பிளான் பண்ணி கூட கூட்டிகிட்டு போய் டியூஷனுக்கு போகும்போதே சொல்லிடுறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துடுறா, நம்ம ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. ஆஃபீஸுக்கு போகும்போது வீட்டுக்காரருக்கு சொல்லிடுறாங்க, சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. காலையில் சமைக்கும் போதே சொல்லிடுறாங்க, மதியானம் ஒன்றும் இல்லை, வெறும் ரசம்தான், ஏமா சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. நைட்டு திங்குற பிரியாணிக்கு மத்தியானமே ரசம்.
இவ்வளோ பிளான் பண்ணி குடும்பத்தை நடத்துகிற நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஏன் பிளான் பண்ண மாட்டீங்க? உங்கள் வீட்டில் ப்ரேயர் இருக்குதா? ஆனால் மற்ற எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இருக்குது, ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஆனால் எல்லாம் இருக்குது, ஆனால் எது மட்டும் இல்லை, ப்ரேயர் மட்டும் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா வீடும் பாருங்கள், இந்த 24ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஜெகஜோதியாக இருக்கும். கேட்டு பாருங்கள், ஸ்டாரெல்லாம் கட்டி, எங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார், எங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் இயேசு பிறந்தாருன்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது தேவனுடைய ஆளுகையும், ரெண்டாவது இருக்க வேண்டியது உங்கள் வீட்டில் ஜெபம், ப்ரேயர். அது ஒரு காணிக்கைன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ஜெபம் இருக்குதா? ஆண்டவர் நோக்கி பார்க்குற சுபாவம் இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க, உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ஒன்றுனா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் அந்த முடிவெடுத்து உடனே லெட்டர் எழுதி போட்டுடுறது, இல்லைன்னா ஒரு ஃபோனை பண்ணி பேசிடுறது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க. ஃபோன்ட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் நல்லா டிவி பார்க்குறது, அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து ஊழியக்கார்ட்ட கேட்பாங்க, பாஸ்டர் எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண முடியுமா? அவர் உபவாசம் பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் வந்து திருப்பி சொல்வீங்க, ஜெபம் பண்ணீங்களா பாஸ்டர்? காரியம் நடக்கவே இல்லை. திருப்பி அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டிங் பண்ணுங்க பாஸ்டர். அவர் ஃபாஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி அவர் உடம்பு போயிடுச்சு, நீங்கள் நல்லா பலுகி பெருகி நீங்கள் நல்லா ஐடியா. ஆனால் என்னன்னு கேட்டு பாருங்கள், நீங்கள் முழங்கால் போடுறதில்ல, நீங்கள் கேட்கறதில்ல, நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்கறதில்ல. காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்களே, என்றைக்காவது ஜெபம் பண்ணி அனுப்புறீங்களா? ஒரு 2 நிமிஷம். முந்தியெல்லாம் என்ன செய்வாங்க வீடுகள்னு கேட்டிங்கன்னா, வெளியே போகும்போது ஒரு ஜெபம் பண்ணி நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்புவாங்க. சிலுவை போகிறது சரியாக தப்பாங்கிற இடத்துக்கு நான் வரல, ஆனால் ஜெபம் பண்ணி அனுப்புறீங்களா? முதல்ல அந்த பழக்கம் இருக்குதா? காலையில் போகும்போது பையன் எப்படி ஓடுறான், ஆட்டோ வந்துருச்சு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறான். அவன் வாட்டர் பாட்டில் எடுத்தானா, டிஃபன் பாக்ஸ் எடுத்தானான்னு அவன் ஓடுறான், அவங்க அம்மா பின்னாடியே ஓடுது, டே 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 இது எடுத்துன்னு போடா, வாட்டர் பாக்ஸ் எடுத்துன்னு போடான்னு பின்னாடியே ஓடுது. எங்கே ஜெபம்? வீட்டுக்கார ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது அவர் எப்படி போகிறாரு? டைம் ஆகி போச்சு, அதாகி போச்சு, ஹெல்மெட் எங்கே, அதை எங்கே, இது எங்கன்னு அவர் ஓடுறாரு. அவர் எங்கே ஜெபம்? அவரும் ஜெபம் பண்ணுறதில்லை. அப்புறம் எப்படி தான் வீட்டில் எதில் தான் ஜெபம் பண்ணுவிய? அப்புறம் இயேசுநாதருக்கு என்னத்துக்காக தான் வீட்டில் இயேசுநாதர் இருக்கிறாரு? வெறும் கிறிஸ்தவங்கன்னு அடையாளம் காட்டுறதுக்கா, இல்லை பண்டிகைக்கு மட்டும் சர்ச்சுக்கு வர்றதுக்கா? அதுக்காக தான் இயேசுநாதரா? இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளிலே கிறிஸ்து அமைதியாக உட்காந்துருக்காரு. சிலர்லாம் போர்டு போட்டிருப்பாங்க, த சைலண்ட் லிசனர் அப்படின்னு, அந்த ரேஞ்சில் தான் இருக்கே. முதல்ல உங்கள் வீடுகளில் இந்த வருஷம் ஒரு பொருத்தனை எடுங்க, நாங்கள் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். சாயங்காலத்திலேயோ காலையிலேயோ அல்லது பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்த பிறகோ, வந்த உடனே சாப்பாடு போடாதீங்க, வந்த உடனே அரை மணி நேரம் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுங்க. அது ஐபிஎல் ஓடினாலும் சரி, WWF ஓடினாலும் சரி, எது டிவியில் ஓடினாலும் அந்த அரை மணி நேரம் கர்த்தருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.